ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சோப் பாக்ஸ் இருக்குல்ல, ஏ1 சோப் பாக்ஸ், இதை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மூடி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மூடி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கிறேன். வளையல் எடுத்துட்டு நடுவில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் சென்டரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வளையல் வச்சு மார்க் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ரவுண்டாக தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு பெரிய வளையல், பெரிய சைஸ் வளையல் எடுத்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மார்க் பண்ண ரவுண்டை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணாலும் ஓகே, இல்லை நைஃப் வச்சு கட் பண்ணாலும் ஓகே. சிசர் வச்சு கட் பண்ணுறதே வந்து ஈஸியாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நடுவில் உள்ள ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நடுவில் ரவுண்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த கிளிட்டர் ஷீட் பின்னாடி. இப்போ பாருங்கள், நான் அந்த மூடி ஷேப்புக்கு நான் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா மார்க் பண்ணிக்கிறேன். பென் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த நடுவில் உள்ள ரவுண்டையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டான ஷேப்பில் வரணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் கட் பண்ணி, வெளிப்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் மார்க் பண்ணோம்ல, அந்த ரவுண்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், சென்டரில் உள்ள ரவுண்டை நான் எடுத்துட்டேன். இப்போது வந்து நம்ம கட் பண்ணதை வந்து அந்த மூடியில் வந்து ஒட்டிக்க போகிறோம். இப்போ அந்த கிளிட்டர் ஷீட் ஒட்டுறதுக்கு நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த மூடியில் வந்து இந்த கிளிட்டர் ஷீட் ஒட்டிக்க போகிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ப்ரெஷ் வச்சு நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிட்டு இந்த கிளிட்டர் ஷீட்டை ஒட்டிக்கிறேன். ஃபெவிபாண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்து ஃபெவிபாண்ட் வந்து நமக்கு சீக்கிரமே நல்லா ஒட்டிக்கிறோம், ஃபெவிகால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் மேலே உள்ள பேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும் அதே கலர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நான் இந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து ரவுண்டாக ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபெவிபாண்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போது கீழே வந்து தேவையில்லாததை கட் பண்ணிக்கலாம். கீழே தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸையும் மூடியே நம்ம வந்து ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேமினேஷன் ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த ஷீட் எடுத்துட்டு அதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த மூடிக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சின்னதாகவே அந்த மூடியில் வந்து நமக்கு ஃபிட் ஆகிற அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மூடி அளவுக்கே நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மூடியில் வந்து நமக்கு ஃபிட் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அந்த கொஞ்சம் சின்ன ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூடி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி சில்வர் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஷீட் எடுத்து அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். இப்போ கட் பண்ண ஹார்ட்டை ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இப்போது இதை ஒட்டின மாதிரி இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஹார்ட்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மூடியோட சைடு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கிடலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸுக்கு பின்னாடியும் நம்ம இந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்குவோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு தேவையில்லாததை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மூடியும் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காலியான டேப் ரோல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேப் ரோல், காலியான டேப் ரோலை வந்து நான் வந்து கிளிட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். சில்வர் கலர் கிளிட்டர் ஷீட். இப்போ பாருங்கள், சில்வர் கலர் கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டிட்டேன். பார்க்க அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்சோம்ல அந்த பாக்ஸையும் அந்த டேப் ரோலில் பண்ணி வச்சதையும் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஒட்டும் போது அந்த எல்லோ கலர் வந்து நல்லா ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி, அந்த டேப் ரோல் வந்து கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த எல்லோ கலர் பாக்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கணும், அந்த மாதிரி பாட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூடி எடுத்துக்கிறேன். இந்த மூடியை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ
ஒரு ஃபோட்டோவை வந்து நான் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஷேப்பில் வரல, நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் நான் அந்த டிரான்ஸ்பரன்சி சொன்ன மாதிரியே இந்த அதே ஷேப்புக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மூடி அந்த ஃபோட்டோ ஓட்டும் போது இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே நல்லா ஃபிட் பண்ணிட்டு மூடிக்கோங்க பாக்ஸை. அப்போ தான் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து நல்லா க்ளோஸாக இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து இப்போ ஒட்டலை, ஏன்னா வந்து வேறு ஏதாவது ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒட்டிட்டோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருக்குது அந்த டேப் ரோலில், ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு ஷோ பாக்ஸில் ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டோம். இந்த சைடு எல்லோ கலரை நீங்கள் மறைக்கிறதுக்கு ஷீட் ஒட்டணும்னாலும் ஒட்டிக்கலாம், நான் ஒட்டிக்கலை. இந்த ஷோ பாக்ஸ் வச்சு நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கோம், நிறையா கிராஃப்ட்டு. அந்த கிராஃப்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃபோட்டோவை நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்காக தான் நான் வந்து ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கல, சும்மா ஃபிட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த வேஸ்டிங்ஸில் உங்களுக்கு கிராஃப்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.